ஜூலை மாதம் புதன்கிழமை பிளவ ஆண்டு ஆணி 30ஆம் நாள் நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ஓரைகளின் நிலவரம் புதன் சுக்கிரன் ஓரைகள் இந்த ஓரைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் இரவு 8-9 நரசிம்மரை தரிசியுங்கள் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை சூரிய உதயம் 6 மணி திதி இன்று காலை 7:20 வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:33 வரை மகம் பின்பு பூரம் ஆண்டாளி நட்சத்திரம் யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா திருவோணம் அவிட்டம் திருவோணம் அவிட்டம்னாலே மகர ராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாரிடமும் வாய் திறக்கக்கூடாது திறந்தால் பிரச்சனைகள் ஏற்படும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இன்றைக்கு காணலாம் மேஷராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயிக்கப்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 8 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகுகின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படும் ரிஷபராசி என்பர்களே காது தொடர்பான உபாதைகள் அகலும் வித்தியாசமான புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பத்திரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உபாதைகள் அகலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள் ரிஷபராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடும் மிகப்பெரிய யோகம் இருக்கிறது ரிஷபராசி என்பர்கள் என்ன விஷயம்னா ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்து வர வேண்டும் அப்படி தரிசனம் செய்து வருகிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் மிதுன ராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்கள் அறிந்து செயல்படுவீர்கள் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம் கடகராசி அன்பர்களே வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் ஏற்படும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் சிம்மராசி அன்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் தந்தை வழி வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலம் நன்மை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையான நாள் கன்னியாராசி என்பர்களே உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் கவிதை மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இந்த கன்னியாராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்கிறது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா எல்லா ராசிக்காரர்களுமே குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிகப்பெரிய உத்தமம் உங்களுக்கு என்னென்ன
ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். அது முருகராக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், அல்லது சில காவல் தெய்வங்களாக இருக்கலாம். இது மாதிரியான தெய்வங்கள் நீங்கள் வழிபடுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு குலதெய்வம் தான் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அந்த குலதெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா, தலைமுறை தலைமுறைக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுடைய தலைமுறையில் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்த ஒரு ஆத்மாவாக இருக்கலாம். அந்த ஆத்மாவை தான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் வழிபட ஆரம்பித்து அது அம்பாள் ரூபமாக நம்ம வழிபட்டுருக்கோம். இதெல்லாம் யோசித்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த கோத்திரம், ரிஷி கோத்திரம் வழியில் வந்து நிற்கேன், எனக்கு வந்து நல்லதை பண்ணி கொடு அப்படின்னு அம்பாள்கிட்டையும் முருகர்கிட்டையும் பெருமாள்கிட்டையும் உங்களுடைய சில காவல் தெய்வங்கிட்டையும் நீங்கள் போய் கேட்கலாம். நிச்சயமாக எந்த தெய்வம் செய்யவில்லை என்றாலும் உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு நன்மையை செய்யும். அதை நீங்கள் யாருக்கிட்டையும் மறுக்கவும் முடியாது, இல்லைன்னு சொல்லவும் முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நடக்கலை சார், வேலை கிடைக்கல, திருமணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டில் ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அந்த குலதெய்வத்துக்கு இருக்கிற பவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பவர். உங்கள் குடும்பத்தையே சீர்தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக உங்கள் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குல தெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த தெய்வமும் நன்மை செய்யாது. குல தெய்வத்தோட அனுமதி இருந்தால் தான் யமனே உயிரெடுக்க முடியும். அது ஒரு தர்மசாஸ்திரம். குல தெய்வம்தான் ஒரு மனிதனை மேன்மையாக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். துலாம் ராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் மேம்படும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். தாய் வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷதிசை தெற்கு எண் 8. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இழுபறிகள்லாம் குறையும். சார் கஷ்டப்பட்டுருக்கேன், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த இழுபறிகள் சில விஷயங்கள்லாம் உடனே நடக்கும். இவ்வளவு நாளாக வந்து ஒரு சாதாரண விஷயம் கூட ஒரு 2-3 நாள் ஆகும் நடக்கிறதுக்கு. இனிமேல் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. விருச்சிகராசி என்பர்களே, சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். காப்பீடு தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் ஒருவிதமான குழப்பமும் அமைதியின்மையும் ஏற்படும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போது வந்து உங்களுடைய ஹெல்த்து நிவர்த்தி, அதாவது இந்த கர்ம நிவர்த்தின்னு சொல்லுவாங்க, கெடுதல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம், நன்மைகள் அதிக அளவில் இப்போ விருச்சிகராசி என்பர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். ஒரு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்பொழுது வந்துவிட்டது. அதிர்ஷதிசை கிழக்கு எண் 4. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி என்பர்களே, சிறு தொழில் புரிபவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும். நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை குறைத்து கொள்ளுங்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் போது சூழ்நிலைகளின் தன்மையை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5.
மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் வேண்டும். எல்லாரையுமே நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பிவிடாதீர்கள். நம்பினால் உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும். குறிப்பாக தனுசு ராசி என்பவர்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பால் மாறாமல் திருச்செந்தூர் சென்று ஒரு இரண்டு நாட்கள் தங்கி செந்திலாண்டவனை அந்த ஜெயந்திநாதரை தரிசனம் செய்யுங்கள். நன்மைகள் நடக்கும். முதல் முதல்ல சார் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் திருச்செந்தூர் போனால் எப்படி சார் அப்படின்னா, திருச்செந்தூர் சென்றவுடன் முதல்ல நாழி கிணறில் குளிச்சுட்டு அதன் பின்பு தான் கடலில் குளிக்கணும். கடலில் குளிச்சுட்டு முருகரை தரிசனம் செய்துவிட்டு வள்ளி குகையில் வள்ளியை தரிசனம் செய்துவிட்டு மூவர் சமாதியில் அந்த மூவரை கோவில் கட்டிய மூவரையும் சித்தர்களை தரிசனம் செய்துவிட்டு உங்களுக்கு வேலை இல்லை என்றால் மனதார அன்று இரவு அந்த கடற்கரையில் படுத்து உறங்குங்கள். சமிச்சைகள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடக்க இருக்கும். உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே, வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் புதுவிதமான யுக்திகளின் மூலம் லாபங்களை பெறுவீர்கள். வாக்கு சாதுரியத்தின் மூலம் தடைபட்ட சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தானியம் மற்றும் ஆபரணங்கள் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். கற்பனை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். கும்பராசி அன்பர்களே, பங்காளி தொடர்பான உறவுகளிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் உடல் சோர்வு நேரிடும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் நிதானத்துடன் செயல்படுவதன் மூலம் நன்மை உண்டாகும். மனதில் உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சோர்வு நேரிடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாள். மீனராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் நீங்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம்.